இன்னைக்கு உன் கடையில எவ்வளவு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடு. இதையும் கொடு, அதையும் கொடு, கொடு 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 கொடு. இந்த ஒரு கட்டு சந்தோஷமா இரு. நாங்க இதை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். நீ நோட்டை எண்ணி சந்தோஷமா இரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பத்தலோ இந்த குட்ட ஜானுக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனை இருக்கு. ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி போறான். என்ன சொல்லுதுன்னா, இதுதான் அந்த பழங்கால கோயில், இதுக்குள்ளதான் அந்த புதையல மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த மேப்ப வச்சு பார்க்கும் போது வாச கதவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ஆஹா, இவனுங்களும் இங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சரிதான், ஆனா திரும்பி போக மாட்டாங்க. பாஸ், இன்னைக்கு நீங்க சொன்ன பஞ்ச் டயலாக்ல பஞ்சே இல்ல. வீணா போன தனியா நான் இப்ப சொன்னது பஞ்சே கிடையாது. மோட்டு பத்துல மேல இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள ஒரே அடியா நம்ம மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடணும். புரியுதா? உங்களுக்கு புடிங்க 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 புடிங்க. நாகராஜா, நீ பசியோட இருக்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, உனக்காகவே ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு ரெண்டு பேரையும் நீ முடிங்கிடு. நகர்முடி மேல இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே? சாரி அம்மா. வெரி சாரி, தேவையில்லை மோட்டோ. நாகராஜ், எங்களை இங்க இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்க இருந்து எஸ்ஐடுறோம். ஒரு வழியா அங்க தப்பிச்சிட்டோம், இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? இவ்வளவு பெரிய கல்லுகிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது சொல்லுங்கடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ற நம்பர் 2? ஆமாமா, இதுக்கு பேர் தான் பஞ்ச் டயலாக். ஸ்டாப். அந்த ஜான் எங்க போனானோ தெரியல, புதையல் எங்க இருக்கான்னு தெரியல மோட்டோ. இப்ப என்ன பண்றது மோட்டோ? டேய் பத்துலு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சமா கிடைச்சா கூட போதும், பசிக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? முடியலடா, தூக்குங்க. ஸ்டாப் மோட்டோ, இதுக்கு மேல ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. புதையல் கிடைக்குதுன்னா அதுக்காக எந்த ஆபத்தையும் ஏற்க தயார். Ah!
பண்ணு. எனக்கு மூல வேலை தெரியாது, உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா? நீ ஓடிட்டே இரு மட்டும். பின்னாடி இருந்து அப்ப எடுத்தாங்க, அதுக்குள்ள முன்னாடி குத்த இவனுக்கு வந்துட்டானுங்கல்ல. லைட் எரியுது. கை கிட்டது என் வாய் கேட்டாம போயிடுச்சு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த மாடு நம்மள விடாது போல இருக்கு.
அங்க ஒரு பொண்ணு ஆபத்துல கத்திக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா காப்பாத்தலாம். என்ன தைரியம் தான் அந்த பொண்ணை கடந்துவ? நீ வந்துருமா? ஹாய் ஸ்மால் லேடி, இப்ப எதுக்காக என்ன அடிச்சீங்க? நாங்க உங்களை காப்பாத்த தானே வந்தோம். வாங்க மேடம், வாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை காப்பாத்ததான் நாங்க வந்தோம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு எப்போதுமே உங்களை மாதிரி திறமசாலிங்கெல்லாம் தேவைதான். நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்பாட் பாய்ஸா வேலை செய்வீங்களா? மோட்டோ பத்லு, நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஸ்டேஜ சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். மோட்டோ பத்லு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அம்மா, அவர் எங்க மோட்டோ? அவர்கிட்ட அப்பாக்கள் போய்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உங்களால இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா என்ன? சரி, இந்த வேலையை விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த டூப்ளிகேட் பில்லர் எடுத்து போய் அங்க வைங்க. நான் எப்படி வச்சிருக்கேனோ அதே மாதிரி வைக்கணும். ஓகே, சீக்கிரம் போங்க. Thank you sir. இந்த வேலையை எவ்வளவு சிறப்பா செய்யறேன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அங்க பாரு மோட்டோ, டைரக்டர் ரொம்ப ஆவேசமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. என்னது, என்ன சொன்ன பத்துலு? என்ன காரியம் பண்ணிட்ட? திரும்பி பாரு மோட்டோ. மண்டையா கொஞ்சம் சத்தமா சொல்றா. சே மடி மோட்டோ. ஓ சாரி சாரி சார், நீங்க எதுக்காக எங்க கால உழுது கும்பிடுறீங்க? டே டே மோட்டோ, பணம் வைத்தா. மோட்டு
தூக்குடா, உசர தூக்கி. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு நொடியில் அந்த செஞ்சு முடிச்சு காட்டுறோம். இனிமே வராதிங்க, இந்த முறை தப்பு பண்ணா அவ்வளவுதான். அதாவது சார், எந்த வேலையா இருந்தாலும் தப்பு தப்பா இவன் தான் செய்வான் சார். நான் எல்லாத்தையும் கண கச்சிதமா செய்வேன் சார். ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட், கேமரா, ஆக்சன். அந்த கயிறு என்கிட்ட கூட, நான் தான் இழுப்பேன் மோட்டோ. இல்ல இல்ல, நான வரட்ட போட. என்ன பண்றீங்க மோட்டோ பத்லு? ஒரு வேளை உருப்படியா செய்ய மாட்டீங்களா, இல்ல வேணானே பண்றீங்களா? சார், நான் தான் இழுக்கிறதா இருந்தா இவன் தான் புடுங்கிட்டான் சார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாட்டோம். ஷூட் பண்ணீங்களா இல்லையா, ஷூட் பண்ணீங்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஷாட் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இல்ல சார், என்னால அதை ஷூட் பண்ண முடியல. நீங்க ரொம்ப மேல போயிட்டீங்கல்ல. அதான் என்னது, நான் உண்மையான சூப்பர்மேன் மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையே சுத்திக்கிட்டு வந்திருக்கேன், உன்னால அதை ஷூட் பண்ண முடியலையா? இதா வாங்க, இதைய வாங்க, இதா இத வாங்க. இதோ வரேன். ஓகே, அடுத்த ஷாட்ல ஆக்சன் சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் கார்ல இருந்து குதிக்கணும். அதுக்கப்புறமா கார் பிளாஸ்ட் ஆற சீன் எடுக்க போறேன். ஓகே, கார் பிளாஸ்ட் ஆனதுமே சும்மா மேல பறக்கும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட ஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கான், அவன் தான் அந்த பாம் பிளாஸ்டுக்கு பட்டன் அமுத்துறவன். பாருங்க, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வேற யாராவது பட்டன் அமுத்த சொல்லுங்க. சொல்லுங்க, எப்ப பட்டனை பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல டிராவல் பண்றீங்க, அந்த சமயம் பார்த்து வில்லன் மிஷேல லான்ச் பண்றான். அப்போதான் நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல இருந்து தாவி வெளியில குதிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன சந்தேகம், மிஷேல் எந்த பக்கத்துல வரணும் சொல்லவே இல்லையே, அது வந்து எங்க மேல போந்துச்சுனா? இல்ல இல்ல, கண்டிப்பா உங்க மேல விழாது. நீங்க ரெண்டு பேருமே நான் ஓகேன்னு சொன்னதுமே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஹீரோ ஹீரோயின், நான் சொன்ன ஷாட் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? பாருங்க, வில்லன் மிஷேல லான்ச் பண்றாரு, அத பார்த்ததும் நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல இருந்து வெளியில குதிக்கிறீங்க. ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. ஓ!
இவனுங்க வேலை செஞ்சு கழிச்ச லட்சணத்துக்கு பணம் வேற கேக்குறானுங்க. ஒரு கடைசி வாய்ப்பை கடவுளா கொடுத்திருக்கேன்.